அபியும் நானும் மொழி பயணம் போன்ற படங்களை இயக்குனவர் தான் இயக்குனர் ராதாமோகன். அவரோட இயக்கத்தில் கடைசியாக ரிலீஸ் ஆன பொம்மை திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கு. எஸ் ஜே சூர்யா, பிரியா பவானி சங்கர் பார்த்தீங்கன்னா பொம்மை திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. இப்போ அடுத்ததாக வேல்ஸ் ஃபிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்கிற புதிய படத்தை இயக்குறாரு ராதாமோகன். இதில் யோகி பாபு கதாநாயகனாக நடிக்க வாணி போஜன் வந்து கதாநாயகியாக நடிக்கிறாங்களாம். இந்த படத்துக்கு டைட்டிலை கேட்டிங்கன்னா ரொம்பவே காமெடியாக தாங்க இருக்குது. இந்த படத்தோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்னி சாம்பார்னு வச்சுருக்காங்க. இந்த படத்தோட பூஜை இன்னைக்கு தான் சென்னையில் நடந்து முடிஞ்சிருக்கு. கூடிய சீக்கிரமே இந்த படத்தோட படப்பிடிப்பையும் தொடங்க இருக்க நிலையில் இந்த படம் பார்த்தீங்கன்னா திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகாமல் நேரடியாக ஹாட் ஸ்டார் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகுது அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க சட்னி சாம்பார் படக்குழுவினர். சட்னி சாம்பார் திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.